தளபதி ஜூனியர் வெர்சஸ் லெவன் டைகர்ஸ். செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு, ஆறு ஓவர், அஞ்சு பால் யூஸ் பண்ணும். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Seven Tigers versus Kalaba Junior, second round, first ball. Catch drop பண்ணி பின்னாடி 4 போயிருக்கு. செகண்ட் பாலிங்க, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி வந்திருக்கு. லவ்லி தர்ட் பால். சோ ஓபனிங் பேட்ஸ்மேன் நந்தகுமார் வந்து ஸ்ட்ரைக். ஃபோர்த் பால் பேட்ல எடுத்துருக்காரு, கேப்ல போயிருக்கு. ஸோ இது வந்து கிரவுண்ட் பி. இந்த டீம் வந்து போன மேட்ச் கிரவுண்ட் ஏல ஆனாங்க, இது கிரவுண்ட் பி. ரெண்டு டீமுக்குமே இது செகண்ட் ரவுண்டு. ஸோ இதில் வின் பண்ணுறவங்க தேர்ட் ரவுண்ட் போவாங்க. லாஸ்ட் ரூமோர் அடிச்சிருக்காங்க, கையிலே போயிருக்கு நினைக்கிறேன். நல்லா கேரி, அவர் போட்ட பேஸ்க்கு அந்த அளவுக்கு கேரி ஆகி போகலை, கரெக்டாக அடிக்கலை, கரெக்டாக மிடில் பண்ணல, கொஞ்சம் முன்னாடியே பட்டிருக்கு பேட்டில். ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் ஏழு. செகண்ட் ஓவர் பிறகு சன்னி வந்திருக்காரு, பேட்டில் பட்டிருக்கு சிங்கிள். செகண்ட் பால் நல்ல யாக்கர்லன் பால், டாட் பால். ஸோ நியூ பேட்ஸ்மேன் வெங்கட் உள்ள. தேர்ட் பால் வெல் டிஃபென்ஸ், இங்கே சான்ஸ் ஃபார் ரன் அவுட். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் த்ரீ மோர் ஸ்லோ ஹேர், பேட் அக்ராஸ் விட்டுருக்காரு. ஸோ கரெக்டாக ஸ்லோ ஹேரை வந்து யாக்கர் லென்த்தில் போட்டிருக்காரு, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போடுறது, தெளிவாக போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன். ஸோ ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் பத்து. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சுரேன் வந்திருக்காரு. ஸோ லெவன் டைகர்ஸ் இது வரைக்கும் பெரிய ஷாட் எதுவும் அடிக்கல. லாஸ்ட்டு ஃபோர் ஓவர்ஸ் இருக்குது, பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்கோர் எடுத்து போகிறாங்களான்ட்டு. ஷார்ட் பால், செகண்ட் பால் பெரிய ஷாட் வெளியே போயிருக்கு, குட் ஷாட். ஸோ முதல் ஆறு வந்திருக்கு லெவன் டைகர்ஸ்க்கு. ஒரு யாக்கர்ல நெக்ஸ்ட் டெம்பில் டாட் பால். லாஸ்ட் டூ மோர், ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் நல்ல கம்பேக். அகெயின் டாட் பால். லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, கரெக்டாக அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்கு பால். ஒரு நல்ல ஆறுங்க. ஸோ இந்த ஓவரில் மட்டும் ரெண்டு ஆறு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த ஓவர். இதோட மூணு ஓவர் முடியுது. ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 23. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க லெவன் டைகர்ஸ். ஸோ ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு தளபதி ஜூனியர் டீமுக்காக ஜேபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் தர்ட் பால். ஸோ அந்த கிரவுண்டு மாதிரி இல்லை, இந்த கிரவுண்ட் கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் லாங்காக இருக்குது. கவர்ஸில் லெக் சைட்லலாம் மிட் விக்கெட் ஸ்ட்ரைட் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. அகெயின் தர்ட் பால், ஷார்ட் பால் இது. ஆக்சுவலாக பேட்டை வச்சுருந்தா வெளியே போயிருக்கோம். இந்த ஸ்விட்சு கிட்ட ஆட தெரிஞ்ச பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் இருந்தால் திருப்பி பாலை பேட்டில் எடுத்துட்டாலே ஆறு தான். இதோ இங்கே கல்லிக்கு மேலே ரொம்ப க்ளோஸில் இருக்குது, தேர்ட் மேலாம் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ கண்டினியூஸாக மூணு ஓடி போட்டிருக்காரு, பேச குறைச்சிட்டு இடத்த போடணும். நல்ல கம்பேக், கட்டாகும் நினைக்கிறேன். ஆ சிங்கிளிங்க. லாஸ்ட் ஓவர் ஐ ஸ்டிக் லைனில் நின்றுருந்தாரு, நல்ல பால் ஷார்ட் பால் சிங்கிள். லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைட் லைன் பால், பேட்டை கிராஸ் போயிடுச்சு. ஸோ ஓவரிங்க இதோட. ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு லெவன் டைகர்ஸ் 29 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் வந்திருக்காரு. ஸோ ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர். ஸோ பிரவீன் ரெண்டாவது ஓவர் போடுறாரு, ஃபஸ்ட் ஓவர் போட்டவர். ஸோ லாஸ்ட் டூ மோரிங்க, லாஸ்ட் டூ ஓவர்ஸிங்க, பேட்டில் பட்டிருக்கு, நல்ல கேப்டிங்க. ஸோ ரன் அவுட். ஸோ நியூ பேட்ஸ்மேன் செல்வா அந்த கிரீஸ் ரெண்டு தடவை அடித்த மாதிரி இருந்துச்சு பாலை, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட் ஃபோர். ஒரு லிமிட்டட் ஓவர் மேட்ச்சில் நல்ல கண்ட்ரோல்டாக ஓவர் போட்டுட்ருக்கும்போது இந்த மாதிரி ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணால் பவுலருக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ தேவையில்லாமல் அவங்களுக்கு ப்ரெஷர், இந்த ப்ரெஷர்லேயே பவுலர்ஸ் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபீல்டிங் நல்லா பண்ணி கொடுக்கணும். லாஸ்ட் த்ரீ மோர் நல்ல பேஸில் வந்த பால், டைமிங்கே இல்லை சுத்தமாக, டாட் பால். லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, கையிலே போயிருக்கு, நல்ல கேரி. லாஸ்ட் ஒன் பாலிங்க, அகெயின் ஒரு யாக்கர் லென்த் பால், டாட் பால். எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு, அவரோட ஸ்பெல்லில் ரெண்டு ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு.
ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 34. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஜானி வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் மருது அந்த கிரீஸ். ஃபர்ஸ்ட் பாலிங்க சரியா படல, நல்ல கேரி. லாஸ்ட் த்ரீ மோர் கேப்ல போயிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர் அங்க குட் ஸ்டாப். ஃபோர் போயிருக்கா இல்லையா? இல்ல டூ. லாஸ்ட் டூ லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லைட்டாக போயிருக்கு. நல்ல கேரி. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது இதோட. ஸோ ஆறு ஓவருக்கு 38 ரன் அடித்தா தளபதி ஜூனியர்ஸ் அவங்க டீம் வின் பண்ணுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணால் 11 டைகர்ஸ் அவங்க வின் பண்ணுவாங்க. தளபதி ஜூனியர்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரமேஷ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கரில் சன்னி. ஸோ நல்ல பவுலிங் நிலையம் போச்சுருந்தாங்கன்னா, மேபி ஒரு மூணு ஓவர் டைட்டாக போட்டாங்கன்னா மேட்ச் க்ளோஸாக போக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா முதல் மூணு ஓவர் நாலு ஓவரில் இவங்க அடிச்சிருவாங்க. இவங்க பேட்டிங் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். தேர்ட் பால் லீடிங் ஏஜ், நல்ல கேரி. ஸோ பால் டு பால் ஸ்கோருங்கிறதுனால பாலை தள்ளிட்டு ஓடிட்டான் அப்படின்னு பார்த்தாரு. அது கொஞ்சம் லீடிங் ஏஜாக இருக்குது. லாஸ்ட் த்ரீ மோர், ஆஹா பெரிய ஷாட், பெவிலியனுக்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆ நல்ல ஷாட், ரொம்ப ஷார்ட் பால், நல்ல ஷாட். ஸோ போன பால் ஒரு வைடு. லாஸ்ட் டூ பால் அகெயின் ஒரு ஷார்ட் பீச் பால், அதுவும் ஒரு பெரிய ஷார்ட். ஸோ பேக் பேக் சிக்ஸிங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவர் இன்னும் இங்கே முடியல, ஆல்மோஸ்ட் 15 ரன் வந்துருச்சு. நல்லா ஆடிட்டுருக்கார் சன்னி. போன மேட்ச் இதே மாதிரி தான், முதல் ரெண்டு பால் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தார், அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிருந்தார். ஸோ இந்த மேட்ச் இதே மாதிரி போச்சுன்னா ரெண்டே ஓவரில் முடிஞ்சிடும். ஸோ பாண்டி லாஸ்ட் ஒரு பால் அரௌண்ட் விக்கெட்லேருந்து போடுறாரு. பால் சேஃபாக போட்டு கம்பேக் கொடுப்பார பார்க்கலாம். சன்னி சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் வைப்பாரா பார்க்கலாம். இன்னும் நிறைய சிங்கிள் தான் வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஒரு ஓவர் முடியுதுங்க. ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 12. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக 11 டைகர்ஸ் டீமுக்கு தினேஷ் வந்திருக்காரு. தினேஷ் டு பென்ஸ். ஸோ ஸ்டிச் பால் பிளேயர் போல் வெளியே இறங்கிக்கிறார் பீஸ் அவுட். ஃபர்ஸ்ட் பால் ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட், டாட் பால். செகண்ட் பால் ஹஹா ஷாட், ஸ்லோவாகவும் போடுறாங்க ஷார்ட்டாகவும் போடுறாங்க, எங்கேயோ போயிடுச்சு பால். சிக்ஸ். ஸோ நிறுத்த போகிறதில்ல, கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் அடிக்க தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் மேட்ச் முடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. போன பால் ஒரு வைடு. ஸோ லாஸ்ட் பால் ரீ பால், ஒரு பாட்டம் எட்ஜுன்னு நினைக்கிறேன், அது கேரி ஆகி ஆறுக்கு போயிருக்கு. நல்ல ஷாட். ஸோ ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 34. இன்னும் 4 ஓவர் இருக்குது, 4 ரன் அடிக்கணும். ஸோ நியூ போலர் நந்தா, நந்தா டூ பென்ஸ். டர்ன் பால், போன பால் ஒரு வைடு. அப்பா அப்பா எங்கேயோ போயிடுச்சு பாருங்கள் பால், அந்த பெவிலியனுமே தாண்டிடுச்சு பால். குட் ஷாட். மேட்ச் வான் பை தளபதி ஜூனியர்ஸ். ஸோ இதோட அவங்க தேர்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. தேர்ட் ரவுண்டு வின் பண்ணால் அவங்க குவார்ட்டர் ஃபைனல் சென்டர் ஆகிடுவாங்க. ஸோ ஹார்ட் லக். 11 டைகர்ஸ் உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக இரண்டு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ லஞ்ச் டைம் நினைக்கிறேன், அங்கே எதுவும் மேட்ச் நடக்கலை, பார்க்கலாம். ஸ்டே டியூன். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.